வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்கள் ஷாப் நேம் சொல்லுங்கள், என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை போய் தெளிவாக சொல்லியிருக்கு சார். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சேலம் வெல்டு மெஷ் அப்படின்றது நேம். இது வந்து நான் ஆண்டலூர் கேட் ராசிபுரம் நியர் இருக்கு. லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா ஞானமணி காலேஜ் பாவை காலேஜுக்கு சென்டரில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட அக்ரி இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டாட்டாவோட வயரானில் ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஃபென்ஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லிடுங்க சார். இது டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அக்ரியோட கார்டன் இம்ப்ளிமெண்ட்ஸ்க்காக வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் மேன் பவர் யூஸ் பண்ணக்கூடிய ஹேமர்ஸு, மண்வெட்டிஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷவல், மணல் அள்ளுறது, இந்த மாதிரி ஐட்டங்கள், அப்புறம் பிக்காக்ஸு, சிக்கேச்சஸ்ஸு, இது எல்லாமே இருக்குது. இது நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய கலக்கத்து வந்து டாட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சார்? இது வந்து டாட்டாவில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் ஸ்டீலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி, ஸ்ட்ரென்த்தோட குவாலிட்டியாக இருக்க மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் மினிமம்லேருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமம் கார்டன் டூல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது சார்? மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 எபோவ் 1500 வரைக்கும் இருக்குது. ஷோர் சார். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் போயிடலாம். சிக்கேச்சஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்டன் சிஸ்டர்னு சொல்கிறது, வெஜ் சார், 10 ஹேண்டில் வச்சு ஷார்ப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய மெட்டீரியல்லையே ஹைலியாக கட் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் இது. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளே ஆகாமல் தொங்க விட்ருக்குறோம். இதில் வந்து நமக்கு அதிகமாக டாட்டாவில் போகக்கூடிய மெட்டீரியல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அருவாள் சிக்கிள். இது வந்து அறுக்க அறுக்க செல்ஃப் ஷார்பிங் மேலே ஏறிட்டே போகும். இந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா மேலே அறுக்கும்போது இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கூர்த்திட்ட தேவையில்ல, அறுக்கிறதுலேயே அது செல்ஃப் ஷார்பிங்காக எடுத்துக்கும். அந்த மாதிரியான ஒரு டைப்பில் தயார் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த டிசைன் வந்து அதிக அளவில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டாவிலேயே வந்து கட்டிங் பிளேடு, அந்த ப்ரிங் நைஃபு, இது எல்லாமே இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே ஹார்ட்னஸ் நல்லா ஹை கார்பன் ஸ்டீலில் தான் இருக்கு. அடுத்தது ஸ்பேனர்ஸ். ஸ்பேனர்ஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய மல்டி யூசர்ஸ் எல்லாமே வந்து முன்ன வந்து ஃபுல் ஸ்டைப்பில் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து மேட் பினிஷில் டாட்டா ரொம்ப குவாலிட்டியாகவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த சப்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி வைஸில் இது ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் தான். அடுத்து நம்மளுடைய இதில் வந்து நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா சேலம் வெல்டமிஸ்லேருந்து மேனுஃபேக்சரங்கிறனால பவுல்ட்ரி மேனுஃபேக்சரிங்னால இதில் வந்து ஃபென்ஸும் தயார் பண்ணுறோம், பவுல்ட்ரி உண்டான கேஜும் தயார் பண்ணுறோம். இந்த ஃபென்ஸு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏரியா எந்த ஒரு கல்டிவேஷன் இருந்தாலும் சரி எந்த ஏரியாவிலையுமே நம்ம ஃபென்ஸ் பண்ணிக்கவே ஏற்றது. இதுலேயே டிசைன் வெரைட்டியும் நாங்கள் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாகவும் கீழே கோழியெலாம் உள்ள வராமல் இருக்கிறதுக்காக நெருக்கமாகவும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒரே ஃபென்ஸ்லேயே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணுறோம். பொதுவாகவே செயின்லிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து ஒரே மாதிரியே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ரெண்டுக்கு ரெண்டுனா ரெண்டுக்கு ரெண்டு அந்த மாதிரி டைப்பு. பட் இதில் பார்த்தீங்கன்னா 3x3 சைஸ் இங்கே இருக்குது, கீழே இருக்கும்போது 2x3 இருக்கும். ஸோ கோழிலாம் எதுவும் வராது, இந்த பேப்பர்ஸ் எல்லாமே உள்ள வராது, துருப்பிடிக்காது. துருப்பிடிக்காத மெட்டீரியல் தான் இது. ஜிஐலேயே வந்து 270 GSM உள்ளக்கூடிய அதாவது ப்ரீமியம் ஒயர், டாட்டாவில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் ஒயர். இது வெல்ட் ஆகாது, இது வந்து வெல்டிங்கில் வந்து உங்களுக்கு துருப்பு ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாது. ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கக்கூடியது தான் அதாவது ஜிங்க் ஒன்னோட ஒன்று அப்படி மெல்ட் ஆகி உட்காருது. ரெண்டும் ஓரோவர் ஈவனாக தான் இருக்கும் ப்ரைஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட கடப்பாறை இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மூவிங், 22 mm கடப்பாறை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நம்ம இதில் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா சிசில் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு பக்கம் அந்த வாழைக்கண்ணை இதெல்லாம் எடுக்கிறாங்களே அதுக்காக ஒரு பக்கம் பட்டையாகவும் ஒரு பக்கம் கூறாகவும் அந்த மாதிரி டிசைனு இதெல்லாமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக டாட்டா வந்து ஷார்ப்பு அவங்களே கூர் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி டைப்பு குரோபர்ஸும் வந்திருக்கு. இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த பண்டில் இருக்கிறது எல்லாமே. மீதி நமக்கு சாதாரணமாக நம்ம ஏரியாவுக்கு பண்ணுற மாதிரியே கொழு, கொழுவில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, 2.5x15 அப்படின்றது ஒன்று, 3x15 அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டு டைப்புமே வந்து பருப்பு போடுறதுக்கும் மண்ணை வந்து ஆழமாக உழுவுறதுக்கும் பயன்படுது. இருக்கும் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செயின் லிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங்கில் இந்த பவுல்ட்ரி கேஜ் சொல்லியிருந்தேன்ல,
அது வந்து பாருங்கள் ஒரு மாடல் சின்ன சிங்கிள், இதில் வந்துட்டு ஒரு 5x10 பேர்ட்ஸ் போடுற மாதிரியான ஒரு டைப்பு, இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் எக்கு இங்கே வந்துடும், மேலே ஃபீடிங் எடுக்கிறது தண்ணி பிடிக்கிறது எல்லாம் நார்மலான டைப்பில் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக வீட்டுக்கு வேணால் கூட இது பண்ணிக்கலாம், 10 கோடி அளவு இது. தேங்க்யூ. ஓகே ஓகே.